ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பரான சட்னி தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த சட்னி இட்லிக்கு தோசைக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சட்னி மட்டும் அரைச்சி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்களுக்கு பாராட்டு மழை தான் கிடைக்கும், அதுக்கு நான் கேரண்டி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா உளுந்து ஆட் பண்ணுங்கள். உளுந்து வந்து லைட்டாக செவக்கணும். செவந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியணும், பொரிஞ்சால் தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்ததாக ரெண்டு கொத்து கருவேப்பிலையை வாஷ் பண்ணிவிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சட்னியில் காரம் நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா இதிலே வந்து கொஞ்சம் வரமிளகாவும் போட்டு நம்ம தாளித்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கோம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 6 பல்லு பூண்டு, அதை வந்து நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துருங்க. ஓரளவுக்கு நல்லா செவந்தால் நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதில் நம்ம உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து வந்து நம்ம செய்கிற ரெசிபீஸ்லலாம் அதிகமாக எடுத்துக்கும் போது பெண்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதனால் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தோட வாசமும் பூண்டோட வாசமும் ரொம்பவே நல்லா வாசமாக இருக்குது. அடுத்ததாக நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் அதோட ஸ்மெல்லு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கோம். நீங்கள் கட் பண்ணிவிட்டும் ஆட் பண்ணிக்கலாம். துருவிட்டு ஆட் பண்ணும்போது அது வந்து சீக்கிரம் வதங்கிரும், அதனால தான் நான் வந்து துருவி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் வதங்கிறதுக்கு டைம் இழுக்கும். உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இதிலே வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்போதுமே கல் உப்பு தான் ஆட் பண்ணுவேன். தேங்காவை வந்து ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா லைட் ப்ரௌன் கலர் வரணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்ததான் 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டாலும் சட்னியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம், எந்த வெங்காயமாக இருந்தாலும் சரி, நல்லா வதக்கிடுங்க. ஆயிலே நல்லா வதக்குங்க. அப்போ தான் சட்னியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம 3 தக்காளி பழம் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். 3 பெரிய வெங்காயத்துக்கு 3 தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சில தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா புளிப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் புளிப்பு வேணான்னு நினச்சிங்கன்னா அந்த ஜூஸு அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த தக்காளி தோலை மட்டும் அந்த சதையை மட்டும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறமா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணாமல் அரைக்கணும். நெய்ஸாக அரைச்சிடாதீங்க. நெய்ஸாக அரைக்காமல் ஓரளவுக்கு 90% மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னிக்கு முக்கியமாக தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அடுத்ததாக நம்ம தாளித்து வச்சுருக்கத ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு காரம் இல்லாமல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காரம் இல்லாமல் எடுத்துட்டு பெரியவங்களுக்கு காரம் சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த தாளிக்கிறதுலேயே வந்து 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி தாளிச்சுட்டு அந்த மிளகாவை வந்து நல்லா உடைச்சிருங்க. அப்போ பெரியவங்களுக்கு காரம் கிடச்சிரும். கண்டிப்பாக இந்த சட்னி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.